എല്ലാവർക്കും വണക്കം വാങ്ങ നാങ്ങി ആഫ്റ്റർ ലോക്ക്ഡൗൺ വീട്ടിൽ ചിന്ന ബാവിക്ക് കൊണ്ട് പോടുവോം അത്ക്ക് എന്നവയാണ് പൊരുക്കേണ്ടത പറ്റി പാപ്പം നാം വന്ന് തൈപ്പി ചിക്കൻ അതോടെ സേർത്ത് ലെക്ക് എടുത്തേൻ അതവിടെ ലാം ചൊപ്റ്റ് എടുത്തു അതോടെ സേർത്ത് ലേം ലി വരം എടുത്തു എന്നീഡിയൻസ് തവയണ്ട പറ്റി പാപ്പം எங்கட கறி பவுடர் கொஞ்சம் அதோடய வந்து சில்லி பவுடர் மரனே பவுடர் உள்ளி இஞ்சி பேஸ்ட் நண்டுஸ் மரனே சோஸ் ஒலிவ் ஆயில் இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை வந்து நீங்கள் அளவாக போட்டுக்கொள்ளுங்கோ ஏனெண்டா உள்ளி இஞ்சி பேஸ்ட் வந்து கணக்கு போட்டிங்கனோண்டா ரசி வந்து ஒரு கருகிற தன்மை உண்டு வரும் அதோட சேர்த்து மரணி பவுடரும் அளவாக போட்டுக்கொள்ளுங்க என்னெண்டா அது கொஞ்சம் தன்மையானது இப்போ வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கோ உப்பை அளவாக போடுங்கோ அப்படி உப்பு காணாட்டிக்கு நாங்கள் பிறகு ரஜி சுடும் போது வேணுமெண்டா உப்பு சேர்த்து கொள்ளலாம் அதோட சேர்த்து ஒலிவயில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க என்னெண்டா ஒலிவயில் ஏன் சேர்க்குறேன்னு சொன்னால் ரசி வந்து சொப்டாயும் இருக்கு இருக்கும் சுடும் சுடும்போது அதை விட வந்து இறைச்சி வந்து கம்பியில் ஒட்டுறதன்மை குறைவாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் முதல் கிளீன் பண்ணி வச்சு இந்த சிக்கினை வந்து முதல் மரணே பண்ணி எடுப்போம் நீங்கள் எப்போ மரணே பண்ணக்குள்ள கையுக்கு கிளவுஸ் போடுங்க இரண்டாவது வந்து எல்லாமே ஸ்பேஷியான சாமான் கை எரிய பார்க்கும் அதை விட வந்து சிலவில் நீங்கள் இந்த ஆடு பிறட்டைக்குள்ள கையில் எலும்பு குத்த பார்க்கும் ஆகையால் வந்து நீங்கள் மூட பாதுகாப்புக்கு வந்து கைக்கு கிளவுஸ் போட்டுக்கொள்ளுங்க வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க வடிவாக மிக்ஸ் பண்ணினா தான் இந்த மெரினேஷன் எல்லாம் வந்து ரசியில் வடிவாக சேரும் இப்போ வடிவாக மரணேட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு நோமல் ஃப்ரிஸ்ஸர் பேக்கில் போட்டுவிட்டு நோமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருபத்தி நாலு மணித்தியாலம் வெய்யுங்க ஏன் இந்த ஃப்ரிஸர் பேக்கில் போட்டு வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பேக்கில் போட்டு கட்டி வச்சிங்கணுன்னு சொன்னால் மரனேட்டில் மரணேஷன் எல்லாம் வடிவாக ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து பேக்கில் கட்டி போட்டு எப்போவும் வந்து இருபத்தி நாலு மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு நோமல் ஃப்ரிட்ஜுக்கு வையுங்கோ மட்டது நீங்கள் ரசி வந்து குக் பண்ணக்கு முதல் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு முதல் வெளியில் எடுத்து வைங்க அந்த குளிர் தன்மை இல்லா போகணும் ஆகால் இறைச்சியை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு முதல் இருந்து எடுத்து வெளியில் வையுங்க இப்போ சிக்கினை வந்து வடிவம் மரண பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து ஆட்டச்சியையும் ஆட்டு ஈரலையும் வந்து மரணை பண்ணி எடுப்போம் வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து ஆட்டு ரச்சி வந்து மிக்ஸ் பண்ணிக்க அந்த இது வந்து எலும்பு கையில் ஊற்ற பார்க்கும் கொஞ்சம் அவதானமாக செய்யும் அதையும் வந்து ஒரு நல்ல பேக்கில் போட்டுட்டு கட்டி வைங்க இங்கே பாத்திரத்தில் வைக்கலாம் ஆனால் பேக்கில் கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மெரனேஷன் வந்து எல்லாம் இறைச்சிலேயும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெரனேஷன் படிவாக வரும் இது லிவர் வந்து நாங்கள் விரட்டி வச்சிருக்கிறோம் இது முதல் முறையாக ட்ரை பண்ண போ ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்றதை பற்றி நாங்கள் சாப்பிடுட்டு நாங்கள் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறோம்

என்னடா அது சிக்கின் முதல் கணக்கு கிடந்தது இப்போ காணையிலேயேண்டா பற்றி யோசி யோசிக்காதீங்க நாங்கள எடுத்து சாப்பிட்டுட்டோம் என்னடா கொஞ்சம் ரிஜி சுடுபட்டுட்டுது இது வந்து லேம்ப் லேம்ப் வந்து மடிவா சுடுவாட்டுட்டுது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஈவன் இந்த லிவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்